தேதி வைகாசி மாதம் 2015 ஆண்டு நாங்கள் இப்ப கதைக்கு இருக்கிற விஷயம் வந்து கடந்த 86 ஆண்டு 1986 ஆண்டு தெலுவா புலிகளுக்கு இடையிலான மோதல் பற்றிய விஷயம். அன்றைக்கு இந்த விஷயம் நடக்கும்போது நாங்களால புலிகளை பாசிஸ்டுகள் என்றும் புலிகள் கொலைவரியாளர்கள் என்றும் எங்களால் விரதிக்கப்பட்டது. தொடர்ந்தும் பல காலங்கள் நாங்கள் புலிகளை பாசிஸ்டுகளாகவும் புலிகளை கொலைவரிஞர்களாகவும் கொலைஞர்களாகவும் பிரபாகரனை கொலைகாரனாகவும் புலிகள் ஒவ்வொருத்தரையும் கொலைகாரனாகவும் அண்மை காலமாக அந்த விஷயங்களில் மாற்றம் ஏற்பட்டு நாங்கள் இப்போ புலிகளின் கொலைகளை புலிகளினால் செய்யப்பட்ட கொலையை சகோதர படுகொலைகள் என்று வர்ணிக்கிறோம், அதை கூப்பிடுகிறோம், அதை சொல்லுகிறோம். இதுக்கு காரணம் என்று சொன்னால் விடுதலை புலிகளில் இருக்கிற பல உறுப்பினர்கள் இந்த கொலைகள் இந்த செய்யப்பட்ட கொலைகளை தாங்கள் செய்த தவறு என்று உணர்ந்து கொள்கிறோம். இதனால தான் தமிழீழ விடுதலை போராட்டம் தோற்றது என்று விளங்கிக் கொள்கிறோம். போராட்டத்தின் தோல்வியின் ஆரம்பமே தெலுவு மீதான தாக்குதல் தான் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். இந்த உணர்ந்து கொண்ட காரணங்களாலேயும் இந்த நாங்கள் என்று இந்த வசனங்களையும் சொல்லுகளையும் மாற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்றைக்கு புலிகள் முள்ளிவாய்க்கால் தங்களை முழுமையாக அழித்துக் கொண்ட பிறகு நாங்கள் புலிகள் மீது வஞ்சம் தீக்குமா போல பேசுவதிலே இருக்க ஒரு தவறு இருப்பதையும் ஒரு மனிதாபிமற்ற ஒரு நிலைமை மனிதாபிமான மற்ற ஒரு நிலைமையும் இருப்பதையும் நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். இந்த விஷயம் காரணமாகவும் நாங்கள் அதை அமைதியாக பேச வேணும் என்ற விஷயத்தை பலரும் முன்வைக்கிறார்கள், பலரும் கருத்து வைக்கிறார்கள். அதன் போலேயே நாங்களும் அதை விசாரிக்கிறோம். இந்த புலிகளின் கொலைகள் புலிகளினால் செய்யப்பட்ட சகோதர படுகொலைகள் டெலோ இபிஆர்ல புலாட்டு டெலி டெலா இப்படி பல வகையில் நடந்து கொண்ட காலகட்டத்தில் அன்று மீடியாக்கள் நடந்து கொண்ட விதம் மீடியாக்கள் இந்த விஷயங்களை கையாண்ட விதம் அல்லது மக்களுக்கு இருந்த துணிவு மக்கள் இதை ஏன் செய்ய முடியாமல் இருந்த விஷயங்கள் போன்ற பல விமர்சனங்கள் பலவாறாக இருக்குது. அது எப்படி இருப்பினும் அது என்ன மாதிரியான சரிவுலைகள் இருந்தாலும் இன்றைக்கு குறைஞ்சபட்சம் அந்த விஷயங்களை கதைக்கிறதுக்கான ஒரு உரிமையை எங்களுக்கு மாஸ் மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் கூகுளும் ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் தந்திருக்குது. நாங்கள் இப்போவும் அந்த பிரச்சனைகளை விமர்சனம் செய்வதையும் அது சம்பந்தமான ஆய்வு செய்வதையும் எங்களுக்கு தேவையான எங்களுக்கு முன்னால் ஒரு கடமையாகவும் நாங்கள் பார்க்குறோம். இந்த விடுதலை புலிகளினால் செய்யப்பட்ட சகோதர படுகொலைகள் விடயத்தில் இந்த விஷயங்களை காரசாரமாக விடுதலை புலிகள் மீது விமர்சனம் செய்த ஒரு முக்கியமான உறுப்பினர் என்னோட இருக்கிற அவர் தேசமந்தர் ஜெயபாலன். ஜெயபாலனோட இந்த விஷயங்கள் பற்றி கதைக்க இருக்கிறோம். என்ன விஷயம்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் அன்று நடந்த இந்த கொலைகளை எப்படி பார்ப்பது, அந்த பார்ப்பதின் நோக்கம் என்ன, அதை எப்படி விமர்சிக்கிறது, அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்க முடியுமா, இது போன்ற பல விதமான கேள்விகள் எழும்புது. அந்த விஷயங்களை பலரோடு கதைக்க வேண்டிய தேவை இருக்குது. அன்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்பு பற்றி கதைக்க வேண்டிய தேவை இருக்குது, விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்குது, கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்குது. எங்களோட வருங்கால சந்ததிக்கும் இனிமேலைக்கு தமிழர்களின் அரசியலையும் போராட்டத்தையும் பற்றி சிந்திக்கிறவர்களுக்கு அதை பற்றி படிப்பினைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு, தெரியப்படுத்த வேண்டியிருக்குது. வரலாற்றில் தமிழ் பேசும் மக்களுடைய வரலாற்றில் இந்த விஷயங்கள் திட்டவட்டமாக பதிவு செய்யப்பட வேண்டியிருக்குது. அந்த விஷயங்கள் காரணமாக இன்று இந்த மாதம் 6ஆம் தேதி வைகாசி மாதம் 6ஆம் தேதி தலைவர் தெலோவின் தலைவர் சுடிசபார்த்தன் கொல்லப்பட்ட நாள், இந்த வருஷம் 29வது நினைவஞ்சலி. இந்த நினைவஞ்சலி சம்பந்தமாக தமிழீழ விடுதலை இயக்கம் இலங்கையில் பல நிகழ்ச்சிகளை செய்வதாக கூறப்பட்டிருக்கிறது. கூறப்பட்டிருக்கிற போதும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அண்டர்மைண்ட் அதனுடைய அந்த விஷயங்களுக்கு கீழாக இருக்கிற விஷயம் தேர்தல் வரப்போகுது. தேர்தல் காலகட்டத்தில் நாங்கள் இதை பெருசுபடுத்தக்கூடாது, உடைக்கக்கூடாது, வெட்டக்கூடாது, ஆப்ரேஷன் செய்யக்கூடாது, செய்தால் தங்களுக்கு வடபகுதியில் ஆதரவு இழந்து விடுவோம், கொல்லப்பட்ட தோழர்களின் அந்த கொலைகளுக்கு மேலே நின்று இன்றைக்கு ஒரு அரசியல் செய்ய பார்க்குதுட்டேனோம். தன்னுடைய பாராளுமன்ற கதைகளுக்கும் தன்னுடைய வடமாகாண சபை கதைகளுக்குமாக அந்த சொல்லப்பட்ட தோழர்களின் மேல் நின்று செய்ய பார்க்கிறார்கள். இதை பற்றி அவர்கள் கேட்டால் இல்லை, நாங்கள் அவர்களை ஞாபகப்படுத்தித்தானே இருக்கிறோம், அவர்களுக்காக நோட்டீஸ் அடிக்கிறோம் என்று தான் சொல்லுகிறோம், அவர்களுக்காக நாங்கள் பேசுகிறோம், அவர்களை பற்றி நினைவு கூட்டுகிறோம். இன்று வரையிலும் அந்த கொல்லப்பட்டவர்கள் தோழர்களுடைய முழுமையான பட்டியல் தெளிவுடமில்லை. இந்த நிலைமைகளில் தான் தமிழ் விடுதலை இயக்கம் இவ்வளவு காலமாக தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டு வந்திருக்குது. இந்த முறை அவர்களுடைய நினைவஞ்சலி விஷயம் இலங்கையில் நடக்கப் போவதாக சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன மாதிரி நடக்கப் போகுது விஷயம் என்றதை பற்றி புறத்திலிருந்து பார்க்க வேணும். யூரோப்பில் சுவிஸில் மட்டும் அந்த நினைவஞ்சலி விஷயம் நடக்கவே இருக்குது. அந்த விஷயங்கள் சம்பந்தமாக தெலுங்கு இயக்கத்தினுடன் தொடர்பு கொண்டால் தெலுங்கு இயக்கத்தினர் அதை பற்றி ஒரு அரசியல் பாராளுமன்ற அரசியலை ஒரு மிதவாத அரசியலை மையப்படுத்தி இந்த விஷயங்களை நகர்த்துறதை நாங்கள் பார்க்குறோம். இது இன்றைக்கு தேவையாக இருக்கலாம் சில போல,
இன்றைக்கு இவர்களுக்கு இதுதான் தேவை, இதுதான் சரி என்று சொன்னால், ஆயுதமேந்திய போராட்டம் எதற்காக மேற்கொள்ளப்பட்டது, ஆயுதமேந்திய போராட்டத்தின் நோக்கத்துக்கு முன்று நடக்கிற செயல்களுக்குமான தொடர்புகள் இடர்பாடுகள் என்ன என்ற விஷயங்கள் பற்றி ஒரு திட்டவட்டமாக தெளிவாக ஒருவரும் பேசுவதில்லை. தமிழர் விடுதலை இயக்கம் அல்லது தெலோ அன்றைக்கு ஸ்ரீசபார்த்தனம் கொல்லப்பட்ட காலகட்டத்தில் இருந்து இன்று வரையில அந்த அந்த கொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருந்து நடந்த விஷயங்கள் பற்றி வெளிப்படையாக யாரும் ஒரு விஷயத்தையும் முழுமையாக மக்களுக்கு வைக்கவில்லை. மக்களுக்காக போராடினவர்கள் அந்த முழு விஷயத்தையும், அன்று நடந்த ஸ்ரீசபார்த்தனம் கொல்லப்பட்ட விதம், அன்று பங்கு பற்றினவர்கள், அன்று இருந்த நிலைமைகள், அன்றைக்கு சபார்த்தனம் கொல்லப்பட்ட அப்புறம் ஏற்பட்ட தலைவர்கள் மாற்றங்கள், அதுக்கு பிறகு டெரோ மீள வந்து புதிய இலங்கையில் கொண்டு வரப்பட்ட விடயம், அதுக்கு பிறகு நடைபெற்ற விஷயங்கள் பற்றி திட்டவட்டமாக கிளீனாக மக்களுக்கு சொல்லப்படவில்லை. மக்களுக்காக இயக்கம், மக்கள் இயக்கம், மக்களின் வாக்குகள் திருடப்படுறார்கள். ஸ்ரீசபார்த்தனம் கொல்லப்படுவதற்கு முன்பாக பல தவறுகள் நடந்திருக்குது டெலோவுக்குள்ள. அந்த டெலோவுகளை நடத்தப்பட்ட முக்கியமான கொலைகள் என்று சொல்லப்படுற முக்கியமான விஷயம் என்று சொல்லப்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை என்று சொல்லப்படுவது சுதன் ரமேஷ் பிரச்சனை. அந்த சுதன் ரமேஷ் பிரச்சனையில் ஈடுபட்ட சுதன் இன்று மீண்டும் டெலோவில் இயங்குகிறார். இந்த பிரச்சனைக்கும் இந்த ஸ்ரீசபாவின் கொலைக்கும் மிகவும் சம்பந்தமாக இருக்குது. இதை பற்றி யாரும் ஒப்பிடாக கதைப்பதற்கு ரெடி இல்லை. அவர்கள் அதை பற்றி கதைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் தங்களுடைய அரசியல் செல்வாக்கு, வாக்கு செல்வாக்கு இல்லாமல் போயிடும் என்ற ஒரு காரணத்தினால். இந்த நிலைமையில் இருந்து கொண்டு பல தெலோ தோழர்களோட ஐரோப்பாவில் இருக்கிற, யூரோப்பில் இருக்கிற, லண்டனில் இருக்கிற பல தோழர்களோட கதைச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். இதை பற்றி கதைக்க வார்த்தைக்கு யாரும் முன் வருவதற்கு தயாரில்லை. அதுக்கு பின்னணியிலே இது ஒரு விஷயம் இருக்குது. அது எது என்றால், பாராளுமன்றத்தையும் வடமாகாணத்தையும் நோக்கிய அந்த தேர்தல் அரசியல், அந்த மிதவாத அரசியல். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் சுதி. வணக்கம். இன்றைக்கு நீங்கள் இந்த தமிழ் விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீசபார்த்தனம் கொல்லப்பட்ட சம்பந்தமாக இன்றைக்கு 29 வருஷத்துக்கு பிறகு அந்த விஷயம் சம்பந்தமாக கதைக்க வேண்டிய தேவை என்ன, அந்த கதைக்கிறதுக்கான அந்த நிலைமைகள் என்ன, இதை எப்படி தெளிவு இயக்கம் கையாள வேணும், அல்லது தெளிவு இயக்கம் செய்யலாம் செய்ய வேணும், அல்லது புலிகள் ஆதரவாளர்கள் எப்படி இதை பார்க்க வேணும் கலைக்க வேணும் சொல்ல வேணும், இந்த விஷயங்களை கூட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், அதுவும் தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்ட வரலாற்றில் மே 6 நடந்த சம்பவம் வந்து துரதிருஷ்டமான நிலைமை. ஆனால் அது ஒரு மிக முக்கியமான காத்திரமான பதிவு உண்டு. அது என்ன பிரச்சனை பண்ணீங்க, முதல் சொன்ன மாதிரி தான் டெலோ இதை அப்ரோச் பண்ணுதுன்னு சொன்னாங்க, இது அணுகுதுன்னு சொன்னாங்க. அதாவது தேர்தல் அரசியலுக்காக தாங்கள் இதை தவிர்க்கணும் என்று சொன்னால் அது நான் நினைக்கிறேன் மிக மோசமான ஒரு முட்டாள்தனம் தான் நான் நினைக்கிறேன். 30 பிறகும் நீங்கள் இதை 30 நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளல என்றால் தான் அதில் அந்த அந்த சாராம்சம் இதை விளங்கிக் கொள்ளல. விஷயம் என்ன சொன்னால், சரியாக இதை கதைக்கப்படும் இந்த வீடியோவில் கதைக்கிறவர்களுக்கும் டெலோ உறுப்பினர்களும் டெலோ தலைமையிலும் இதை பார்ப்பினார் என்ன சொன்னால், அவர்கள் நினைவஞ்சலத்தை நடத்துகிறார்கள், நினைவஞ்சலி செய்கிறார்கள். ஆனால் எப்பவும் இந்த நினைவஞ்சலி என்றது என்னன்னு சொன்னால், 4 சாப்பாடு போடுறது, ஒரு கூட்டம் நடத்துறது, கற்பூரம் கொடுத்துறது, தேங்காய் கொடுத்துறதா தான் இருக்குதே தவிர, இதற்கு மேலே எதற்கு ஒரு விஷயம் இருக்குது, அது அல்ல நினைவஞ்சலி. அந்த நினைவஞ்சலி எப்பவும் செய்யலாம், 100 செய்யலாம். இதற்கு மேல இதுக்கு ஒரு அரசியல் இருக்குது, அந்த அரசியல் செய்யப்படுதா, அந்த அன்று நடந்த நிலைமைகள் சம்பந்தமாக முழுமையாக மக்களுக்கு சொல்லப்பட்டுதா? இல்லை, அதான் என்ன, அந்த வரலாற்று நிகழ்வு சம்பந்தமா அதை முதல்ல அதுல என்ன நடந்ததுன்றது முறையா பதிவு செய்ய வேண்டியது டெலோடைய பொறுப்பு. 30 அது பதிவு செய்யப்படாதால இந்த ஆண்டு வெளிவந்த புத்தகங்கள்ல கூட டெலோடைய அழிப்பு சம்பந்தமா உண்மைக்கு புறம்பான தகவல்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ கடைசியா வந்த ஆயுத எழுத்து புத்தகம் சாஸ்திரி என்பவரால் புலிகளுடைய உறுப்பினரால் எழுதப்பட்ட புத்தகத்துல டெலோ அளிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சங்களை கொண்ட ஒரு அமைப்பு என்றதை சொல்லி சொல்லி அந்த தெளிவு அளிப்பு மறைமுகமாக நியாயப்படுத்தப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தில். இதுக்கு முதல் 2-3 முதல் வந்த ஈழத்தின் வழி என்ற புத்தகத்திலையும் இதே பதிவு, இதே சம்பந்தமான பதிவு இருந்தது. இது சம்பந்தமாக நான் இந்த சிவாஜிலிங்கத்தோட கேட்டிருந்தேன். நான் டெலோ அதில் சொல்லினோம் என்னென்னா, விடுதலை புலிகள் டெலோவை அளித்திருக்காவிட்டால் டெலோ புலிகளை அளித்திருப்பார்கள் அந்த சூழல் ஒன்று இருந்ததா என்று சொல்லி நான் சிவாஜிலிங்கத்தை கேட்க சிவாஜிலிங்கம் முற்றாக மறுத்து அப்படி ஒரு சூழலே இருக்கலை. அப்ப நீங்கள் என்னென்றால்,
முப்பது வருஷத்துக்கு பிறகு நடந்த முதல் நடந்த சம்பவத்தை இன்றைக்கு கூட இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்தும் அந்த உண்மை சம்பவத்தை பதிவு செய்யலாத நிலையில திலோ இருக்குன்றது வந்து உண்மையிலேயே மன வருத்தமான விஷயம். மற்றது வந்து இன்றைக்கு நாங்கள் இருக்கிற நாடுகளில் பார்த்தீங்களான்னு சொன்னால் ரெண்டாவது உலக யுத்தம் இல்லை, முதலாவது உலக யுத்தத்தில் கொல்லப்பட்ட இராணுவ வீரர்களையே தேடி போய் பட்டியல் கொடுத்து வெளியிடுறான். ஆனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முதல் சேர்த்த உங்களோட அமைப்பின் உறுப்பினர்கள் இன்னும் பதிவு செய்யப்படையில் என்றது நினைக்கிறேன். அது அந்த இறந்த அந்த போராளிகளுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி துரோகம், அந்த அந்த குடும்பங்களுக்கும் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகமும் அநீதியும் அது வந்து நினைக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் அது செய்யப்பட்டிருக்கணும், ஒவ்வொரு இயக்கமும் இல்லைன்னா நீங்கள் அந்த இயக்கத்தை கலைச்சிருவோம். உங்களுக்கு அப்படி இயலாண்டால் அது செய்யலாண்டா அப்புறம் என்னது, நீங்கள் ஆருடைய உடல்கள் இரத்தத்திலையும் சதையிலையும் இருந்து நீங்கள் அரசியல் செய்கிறீங்களோ அதை அதை அதுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா நீங்கள் அதை அந்த அரசியலை நீங்கள் செய்யலாது. மற்றது ஸ்ரீசவாரணத்தின் படுகொலைன்றது வந்து ஒரு 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 எத்தனையோ படுகொலை, அதுக்கு பிறகு நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கான படுகொலைகள் இடம்பெற்றிருக்காங்க. அது மிக தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படுகொலை. அதோட அந்த காலகட்டத்தில் நான் இலங்கையில் இருக்கிறேன். அப்போ இன்றைக்கும் என்ன காதுகளில் ஒலிக்குது, தமிழீழ விடுதலை இயக்கத்தை சேர்ந்த யாராவது வீட்டில் அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்களை கொண்டு ஒப்படையுங்கோ, இல்லாவிட்டால் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீனம் என்று பப்ளிக்கில் ஒளிபரப்பி கொண்டு போனது. அதுவும் ஒரு தமிழ் சமூக ஒரு போராட வழிகிட்ட தமிழ் சமூகத்திட்டே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதுன்றது உண்மையிலேயே அது சொல்லும் பொழுது எனக்கு அது அந்த 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 நிலைமைகள் திருப்பியும் மீள வருகிறது. இன்னும் எனக்கு அந்த மீசோராம் பட்டுக்கோட்டையில் மட்டும்தான் அந்த நேரம் டெலோண்ட உடல்கள் மரியாதையாக எடுக்கப்பட்டு காரணத்தை கொண்டு போய் தகனம் செய்யப்பட்டது. அப்போ அந்த மீசோராம் அந்த அண்டைக்கு கொல்லப்படுறதுக்கு முதல் நாள் மீசோராமும் பட்டுக்கோட்டை தளபதியும் புலிகளுடைய தளபதியும் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து அப்பம் சுட்டு சாப்பிட்டதாக சொல்லப்பட்ட சங்கர்லா அப்பம் சுட்டு சாப்பிட்டு அடுத்த நாள் கொல்லப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டிருக்கு. மேலே அவ்வளவு ஒரு அந்த அந்த சமூகத்தின் அது ஒரு பெரிய பெரிய அநியாயம் நினைக்கிறேன். அது என்னென்னு தெலுங்கு உறுப்பினர்கள் அதுகளின் பதிவுகள் ஒன்றும் இன்றைய வரைக்கும் அது உருப்படியான பதிவுகள் இல்லாமல் இருக்கிறது மிக வேதனையான விஷயம். மற்றது இது வந்து படுகொலைகளை நாங்கள் டெலோவுடைய படுகொலைகளை நினைவு கூறுறதுன்ற அர்த்தம் விடுதலை புலிகளுக்கு எதிரானது அல்ல. எல்லா இயக்கமும் படுகொலைகள் செய்யப்படுது. ஆனால் நாங்கள் உண்டை விளங்கிக் கொள்ளணும் என்றால் இப்படியான படுகொலைகள் ஒரு தீர்வு அல்ல. இது இப்போ இது ஒரு தவறு. இந்த தவறுகளில் இருந்து நாங்கள் வெளியில் வர வேணும். இந்த தவறுகளை நாங்கள் மீளவும் என்றால் இந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் நினைவு கூர்ந்தும் அதிலிருந்து எந்த பாடத்தையும் படிக்கலை. ஸ்ரீசாரணத்துக்கு பிறகு பத்மநாபா அமுதலிங்கம் அப்படி காலத்துக்கு காலம் நாங்கள் தனிநபர் படுகொலைகள் மூலமாக அரசியல் ஏதாவது சாதிக்கலாமான்னு தான் நினச்சிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எதையுமே சாதிக்கலை. இன்னைக்கு விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் பலர் இந்த தவறை உணர்ந்து கொண்டிருக்கிற காலத்திலையும் இது பற்றி ஓப்பனாக வந்து சாதிக்கிறதுக்கு தெரியும் தயங்குது. அது கயங்குறதுன்ற நோக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன் அடிப்படையாக வந்துட்டு அது எப்படி பார்க்குறீங்க அந்த இல்லை அதுதான் அது அது வந்து ஒன்று ஒன்று முட்டாள்தனம். மற்றது நான் நினைக்கிறேன் அறிவின்மை அறியாமை என்று சொல்லலாம், அரசியல் புரியாமை என்று சொல்லலாம். என்றால் விடுதலை புலிகளும் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் இல்லை என்றால் அவங்க விடுதலை புலிகளையும் பிள்ளை சொல்லலாம் என்றால் நீ தமிழீழ விடுதலை இயக்கமே ஏன் இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லி ஒரு சரியான பதிவை முன்வைக்கின்றால் அப்ப விடுதலை புலிகளால் வளர்க்கப்பட்ட சாஸ்திரி போன்றவர்களுக்கு விடுதலை புலிகள சித்தாந்தத்தால என்றால் அவர்களுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு தானே, நாங்கள் இதுக்கு தான் விடுதலை புலிகளை அளிக்கிறோம். அந்த காரணங்களை தானே அவர்கள் தங்களை மனதில் இன்றைக்கும் வச்சிருக்கணும். அந்த அதைத்தான் அவர் புத்தகத்திலே எழுதுறார் சாஸ்திரி. சாஸ்திரி தெலோன்ற அழைப்பை நியாயப்படுத்தி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இதுல நீங்க சொல்ற ஒரு விஷயத்தோட இந்த டெலோ அழிப்புக்கு தயாரிக்கப்பட்ட புலிகள் தயாரிக்கப்படுவதற்கு முன்பு டெலோவுக்குள்ள பல சம்பவங்கள் நடந்திருக்குது.
கெலோவின்ட பல உறுப்பினர் கொல்லப்பட்டிருக்கிற சபாலத்தனம் பலதரம் திராவரத்தை கொலை செய்வதற்காக பல தடவை புலிகள் முயற்சிக்கப்பட்டிருக்கு. புலிகள் முயற்சித்தது டெலோவில் உள்ளிருந்த உறுப்பினர்கள் ஊடாக டெலோவின் முதலாவது பிரச்சனை நான் சொல்ல சுதந்திரமே பிரச்சனை பற்றி அதை நான் பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அந்த சம்பவங்கள் அத்தனையும் வெளியே வைக்கப்படவில்லை, கலைக்கப்படவில்லை. அந்த பிரச்சனைகளை ஒட்டி அதுகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் சிலர் இப்பவும் டெலோவில் இருக்கிறார். அவைகள் சம்பந்தமாக இன்னமும் தெலோவுக்குள்ளேயே பல அதிருப்திகளும் முரண்பாடுகளும் இருக்குது. அந்த முரண்பாடுகள் தீர்க்கப்படாமலும் இருக்குது. 30 வருஷமாகியும் அது பற்றி கதைக்கப்படவில்லை. அந்த தெலோவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்குள்ளே அந்த முரண்பாடு இன்று வரையும் இருக்குது. அதை 4 போன்கோள் எடுத்தால் உடனடியாக விளங்கும். இல்லை, இது என்னன்னா இது ஒரு கொள்கை பிரச்சனைன்றது ஒரு விரிந்த பார்வையோட பார்க்கணும் என்றால், இப்போ இந்த பிரச்சனைகளை வேறு கதைக்கிறதுக்கான தளத்தை நாங்கள் எப்பவுமே கொடுக்குறோம் இல்லை. இந்த தமிழ் சமூகத்தில் உள்ள ஒரு பொதுவான பிரச்சனை வந்து எப்பவும் பிரச்சனைகளை தங்களுக்குள்ளாகவே வச்சிருக்க பார்க்குறது. அந்த பிரச்சனைகளை கதைச்சு ஓ முடிமா, இப்போ நீங்கள் பிரச்சனை இல்லையென்று வாதாட பார்க்கறது. உண்மையான பிரச்சனையை முன்னுக்கு வச்சு அதை கதைச்சு தீர்க்காமல் பிரச்சனையே இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரே நாங்கள் டெலோ டெலோண்டா என்னோட ஒரே கருத்து ஒரே முகம், அதுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லை, அப்படி இருக்கவும் அது ஒரு ஐடியல் வேர்ல்டுல தான். நாங்கள் இப்போ இதை கதைக்கும் போது கூட, இப்போ நான் இதை உம்மோட கதைக்கிற இந்த விஷயத்தை இப்போ தமிழ் கருத்துக்களத்தில் கொண்டு வரும்போது கூட தமிழ்நாடு இயக்கத்தின் தலைவர்களும் உறுப்பினர்களும் அப்படியான முகத்தில் தான் இப்பவும் பார்ப்பாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட இதெல்லாம் பிரச்சனைலாம் சோட்டோ பண்ணியாச்சு மூடியாச்சு கதைச்சாச்சு. ஆனால் இன்றும்தான் பல நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் வந்திருக்கிற டெலோ உறுப்பினர்கள் இந்த பிரச்சனை அவருடைய அவருடைய மனதுக்குள்ள கொதிச்சு கொண்டு இருக்குதுல்ல. அவர்கள் பிரச்சனையை வெளியில் வைக்கிறதே கதைக்கிறதுக்கு டெலோ ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. முதல்ல நாங்கள் உண்டு ஏற்றுக்கொள்ளணும், நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வெவ்வேறு அளவில் முரண்பட்டவர்கள். இங்கே அந்த ஒரு ஆக்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்திருக்கணும்னா அவையிட அது அர்த்தம் என்னென்னா அவைக்குள்ள முரண்பாடுகள் குறையும், அதில் உடன்பாடுகள் கூட முரண்பாடுகள் குறையும். அதுக்காக அவர்கள் முழுமையாக முரண்பாடற்றவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அதுக்கான இடங்களை இப்போ டெலோவில் இருந்தாலும் அதுக்குள்ளே விமர்சனங்கள் வைக்கிறதுக்கான ஒரு களத்தை வந்து டெலோப்பும் வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் அப்படி இல்லைன்னா நடக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு வந்து பிரிஞ்சு போக வேண்டி வரும். அது அந்த கட்சி என்று சொல்வது நோக்கமே, கட்சி என்று சொல்வதே இந்த கருத்துக்களை உள்வாங்கி இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு புரிஞ்சு கொண்டு அந்த விஷயங்களை சோல்வ் பண்ணி கொண்டு போறதுதான் கட்சி. அப்போ அதை இன்னும் அந்த நிலைமைகளை வச்சு கொண்டிருக்கிறதா இருந்தால் சொன்னால் அது கட்சி. இப்போ என்ன பிரச்சனை இவர்கள் கட்சி என்ற அடிப்படையில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், கட்சின்னா கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கணும். அந்த ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் ஒரு கருத்தை வைப்பீங்க, அதுக்கான முரண்பாடான கருத்துக்களும் அங்கே அதுக்கான தளத்தையும் நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் எங்கட சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் கட்சி என்றது வந்து தலைவர் சொல்லுவார், அது எல்லாரும் கேட்க வேணும். இப்போ அனந்திக்கு தமிழரசு கட்சிக்குள்ள நடந்தது அதுதான், தலைவர் ஒரு முடிவு எடுப்பார், நாங்கள் இன்னாரே ஆதரிக்கிறோம்ட்டு அதுக்கு கலந்து ஆலோசித்து அந்த முடிவு எடுக்கப்படுறீங்க. கலந்து ஆலோசித்து அந்த முடிவு எடுக்கப்பட்டால் அது அங்கே உங்களுக்கு வந்து உங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்குமான ஒரு களம் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து இந்த போராட்ட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தனிநபர் தலைமைகளில் இந்த இயக்கங்கள் இருந்தது. தனிநபர் என்ன முடிவெடுக்கிறாரோ, அண்ணன் சொன்னால் சரிங்க, அண்ணன் கொலை செய்ய சொன்னால் கொலை, அண்ணன் வெளிப்பிள திட்டமிட்டு போக குறைஞ்சது அந்த பாணியில் இன்னும் இன்று வரைக்கும் அந்த கட்சியாக நடத்தலாம்ன்ற ஒரு கனவுல பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் தமிழரசு கட்சியை இவ்வளோ சொல்கிறோம், தமிழர் கட்சி எல்லாத்துலேயும் இவ்வளவு ஒரு வகையில் தமிழரசு கட்சியிட்டே இருந்த அத்தனை கூடாதாம்சங்களையும் மற்ற கட்சிகளும் எடுத்துட்டு தான். இப்போ டெலோவாக இருக்கலாம், இபிடிபியாக இருக்கலாம், அல்லது புளோட்டாக இருக்கலாம். தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆள் தமிழரசு கட்சியில ஒரு ஆள் தலைமைக்கு வந்தால் அவர் சாகும் வரைக்கும் தலைவர். அதே நிலைமை தானே மற்ற கட்சிகள்லயும் இருக்குது. ஏன் மற்ற கட்சிகள் அதை மாற்ற முடியல? ஒரு ஜனநாயகத்துக்குள் ஏன் அவை போக முடியல? நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ 4 வருஷத்துக்கு ஒருக்காவோ நீங்கள் கட்சிக்குள்ள ஒரு மாநாட்டை கூப்பிட்டு ஜனநாயகத்தையே தலைமை போட்டியை வைங்க. கட்சியில இயக்கத்துல கட்சியில சேரும் போறவு இப்படியான ஒரு ஒரு ஜனநாயகத்தை மறுக்கின்ற ஒரு தன்மையை தலைமைக்கு நீங்க கொடுக்குறீங்க. என்ன மாற்றம் இல்லை என்றால், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் தமிழ் விடுதலைக்கு தலைவர் செல்வத்தையும் எடுப்போம். செல்வத்துக்கு வந்து தன்னுடைய தலைமைக்கு என்றைக்குமே எதிர்ப்பு இல்லைன்ற ஒரு நிலைமை வந்தால் செல்வம் தாண்டிச்சே தான் எப்பவும் செய்வார். என்ன நீங்கள் அங்கே அந்த அந்த ஜனநாயகத்தை தலைவருக்கு கொடுக்க இல்லை, அந்த
ஒரு ஜனநாயக கூட்டியை இன்னொரு ஆளை ஏற்படுத்தி இல்லையே, இன்னொரு தலைமையை இன்னொருவர உள்வாங்க கூடிய மாதிரி. இன்னைக்கு பாத்தீங்களா, இப்ப உதாரணத்துக்கு ஸ்காட்லாந்துல ஸ்காட்லாந்து பிரிஞ்சு போறதுக்கான ஒரு வாக்கெடுப்பு நடந்தது. அந்த வாக்கெடுப்புல மிக குறுகிய வாக்குல தான் அலெக்சாண்டர் தோத்தவர். தோத்தவன கட்சியில இருந்து தலைமையிலிருந்து விலத்திட்டார், சாரி கட்சியில தலைமையிலிருந்து விலத்திட்டார், விலத்தி மற்ற நிக்லாஸ் சர்ஜனிட்ட கொடுத்துருக்க. இந்த விஷயம் ஏன் இது தமிழரசு கட்சியை விமர்சிக்கின்ற மற்ற கட்சிகள்கிட்ட கூட இல்லை? அது வராத வரைக்கும் நான் நினைக்கல நாங்கள் இந்த நாங்கள் ஒரு 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 தமிழாக்களுக்குள்ள ஒரு ஜனநாயக பண்பை ஏற்படுத்தலாம் நினைச்ச தெளிவு அதுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும். நான் அது அந்த வாய்ப்புகளும் இல்லை, அதை வெளிப்படுத்துற மாதிரி தெரியல. அந்த டெலிவரி இல்லை என்று பார்க்குது இப்ப அப்படி தெரியல. இது இந்த குறைபாடு என்ன ஏன் வருகிறது, அடிப்படை காரணம் என்ன? இது அந்த அதிகாரத்தின் மீதான காதல், அதிகாரமும் அது அது தார உணர்வு சுகமும் தான் அதுக்கான காரணம். ஏன்னா நீங்க உண்மையிலேயே தனியா உங்களுக்கு இப்ப உங்களால ஒரு விஷயத்தை இவ்வளவு தூரம் தான் கொண்டெடுக்கலும் என்றால் அதுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடும். ஓகே, சிறிசபா கொல்லப்பட்டது சம்பந்தமாக இன்றைக்கு தெலோ சமூகத்துக்கு என்ன விஷயத்தை வச்சிருக்க போறோம்? குறிப்பாக ஸ்ரீசபா டெலோ வந்து இது சம்பந்தமான ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்க வேணும். ஏன் இந்த சம்பவம் நடந்தது, அதுல நடந்த பிழைகள் என்ன, அது டெலோ ஏன் அழிச்சு புலிகளா ஏன் அழிச்சார்கள், முக்கியமா இந்த சம்பவம் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதுல இருந்து நாங்கள் எப்படி இந்த டெலோவை கொண்டு போக போறோம், இந்த விஷயங்களை வச்சிருக்கணும். ஆனா இன்றைக்கு 30 வருஷம் ஆச்சு, டெலோ வந்து ஒரு சரியான ஒரு பதிவை முன் வைக்கல. அதால தான் இன்றைக்கு சாஸ்திரியும் சரி உமாம மூந்தன் இவர் அந்த மகேஸ்வரன் என்பவரும் சரி தங்களோட நூல்கள்ல அதே தவறுகளை திருப்பி திருப்பி வைக்கணும். கிட்டத்தட்ட அவர்கள் சொல்றதுதான் காலகட்டத்தில் உண்மையாகி வரப்போகுது. டெலோ உண்மையிலேயே அழிக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு தான் என்றதுதான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு கொண்டு வருது. நாங்கள் நானும் நீரும் இதுல இருந்து கதைக்கிறது இல்லாமல் போற காலகட்டத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருந்தது, இது அழிக்கப்பட வேண்டிய அமைப்புன்றது பதிவாகிடும். காரணங்களை பார்த்தால் அது அவர்களுடைய சுயநலங்களை அடிப்படையாகவும் அவர்களுடைய அந்த பாராளுமன்ற விஷயங்களை அடிப்படையாகவும் இருக்கிறது. இந்த எல்லாத்துக்கும் பார்த்தால் கடைசியா பார்த்தா இந்த பாராளுமன்றத்தை தொகை என்ன தெளிவு ஆரம்பிக்கப்பட்டதே பாராளுமன்ற அரசியல் எல்லா அரசுதான். பாராளுமன்றத்துக்கு போற காரணத்தை வச்சு தன்னுடைய தவற கூட திருத்த முடியாமல் அல்லது தன் மீது வைக்கிற அபகீர்த்தியை கூட திருத்த முடியாத நிலைமையில தெலோ வச்சிருக்குது. இது இது தெலோவுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை, உண்மையிலே பாத்தீங்களா சொன்னால் இப்ப தாமுதலிங்கம் மீது பல்வேறு ஆட்களுக்கும் பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சரி மற்ற இயக்கங்களும் இன்றைக்கு அனுபவிக்கிற இந்த அரசியல் போகம் என்றது வந்து அமுதலிங்கத்தினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அமுதலிங்கத்தின படுகொலைய அமுத மிக மோசமான படுகொலை இருந்தால் இன்றைய நீங்கள் அனுபவிக்கிற அரசியல் இருந்து நாங்கள் பார்த்தால் இது ஒரு மிக மோசமான வேலையை தான் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்தது. அரசியல் அமுதலிங்கத்துக்கு ஒரு நினைவஞ்சல் செய்கிற தயாரில்லை. இன்றைக்கு அவ என்னென்றால் இது எப்படி பார்க்கட்டா, 88ஆம் ஆண்டு இந்திய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நிராகரிச்ச பிறகு நாங்கள் முன்னெடுத்த அரசியல் அந்த அந்த அரசியலுக்கு ஆதரவா இருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிச்சது, டெலோ ஆதரிச்சது, இப்ப எல்லாரும் ஆதரிச்சு இன்றைக்கு நாங்கள் வந்து நிக்கிறது என்ன, 1988ஆம் ஆண்டு நிலை. இந்த இவ்வளவு காலகட்டத்தில் 1988ல இருந்து 2009 வரைக்குமான எத்தனை 20-30 வருஷம் இந்த வித்தியாசத்துல நாங்கள் இழந்த மக்கள் இழந்த உடைமைகள் எங்களை இழந்த காலம் இது யாருடைய அரசியல் தவறு, இந்த அரசியல் தவறை நாங்கள் இன்றைய வரைக்கும் பதிவு செய்திருக்கிறோமா, இந்த அரசியல் கட்சியாவது வந்து நாங்கள் இந்த இந்த 88 அரசியல் இந்த முடிவை எடுத்தது தவறு என்று சொல்லி இருக்கிறோமா? ஏன் சொல்லல? இது சொல்லாத வரைக்கும் நீங்கள் அந்த அந்த தவறை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் திருந்தாது. அவர்கள் சொல்லாம விடுறதுக்கான காரணம் அவர்கள் மட்டுமா அல்லது சமூகமும் அந்த சமூகத்தின் போக்கு சமூகத்தின் விஷயங்களும் காரணமா அல்லது இல்ல? என்னென்னா நாங்கள் ஒரு அரசியலுக்கு வரைக்குள்ள நாங்கள் என்ன மறைமுகமா சொல்றோம் என்றால் இந்த சாதாரண சமூகத்திலும் பார்க்க நாங்கள் கொஞ்சம் ஒருபடி மேலானவர்கள்,
உங்களை மகனாக கூட சிந்திக்கிறோம், நாங்கள் உங்களை வழிகாட்ட போறோம். அப்ப சமூகத்துல நீங்க பழி போடலாது, உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. அதாலதான் நீங்கள் மேல வந்த நீங்கள், அதாலதான் நீங்கள் ஆயுதம் தூக்கினீங்க. அப்ப நீங்கள் தான் சொல்ல வேணும், நாங்கள் இந்த பிள்ளைய விட்டுட்டோம். நீங்கள் நீங்கள் ஒரு பிள்ளைய செய்யறீர்கள், அந்த பிள்ளைய நீங்கள் ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் உங்க அதை திருத்திடுமா? மிதவாத அரசியல்வாதிகளை இந்த விஷயங்களை பிள்ளையிடும் தவறுன்னு சொல்லித்தானே ஆயுத இயக்கங்கள் கொலை செய்தது, மிதவாத அரசியலை கட்டுப்படுத்தினது. இன்னைக்கு திரும்பவும் வந்து அவர்கள் மிதவாத அரசியலையே செய்து கொண்டு இப்ப என்னடா மறைமுகமா என்ன நடக்குதுன்னா, இந்த 2009 பிறகு கூட இன்னும் வந்து கடந்த காலம் பற்றின ஒரு கணிப்பீடு எந்த தலைவர்கிட்டையும் இல்லை. அவர்கள் என்ன நினைக்கணும் என்றால், இப்ப டெலோ மாதிரி நாங்கள் அந்த நினைவு கூட்டங்களை வச்சால் அங்க மக்கள் சிலவள புலிகளுக்கு எதிரானு நினைச்சிருக்கோம். இப்படித்தான் நாங்கள் வாழ பார்க்கணும். ஒரு வகையில தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சரி மற்ற அமைப்புகளும் சரி மக்களை ஏமாற்றலாம்னு நினைக்கணும். ஏமாற்றி ஒரு எங்களுக்கு கொண்டாட விருப்பம் ஜனம் இதான் நினைச்சிடும் அதனுடைய நாங்கள் கொண்டாடல கொலவரி குணாம்சம் அதை டெலோ வழியில கலைக்கிறது பற்றி வளைக்கிறதுக்கு தனிவில்லை, தயங்குது. காரணம் பாராளுமன்ற அரசியல், அதுதான் அந்த வாக்கு அரசியல், அந்த விஷயங்களை காரணம் கொண்டு இப்படி மறைக்கிறது, இப்படி கையை விட்டு போறது சரியானதான் கேள்வி. ஆனால் டெலோ நினைவு நிகழ்ச்சி என்று சொல்லி நோட்டீஸ் அடிக்கும், ஒட்டும், சில பேர் சாப்பாடு கொடுக்கும் மக்களுக்கு, சில பேர் கூட்டத்தை நடத்தும். அது இல்லை, நீங்கள் ஏன் செய்கிறீங்கள்ன்றது முக்கியம். இதை ஏன் நாங்கள் செய்கிறோம், இது ஏன் இந்த இந்த தவறை, இது இது தவறான விஷயம்தான். ஸ்ரீ சாவண்ணத்தை கூட படுகொலை செய்தது, மற்ற ஈழ போராளிகளை படுகொலை செய்தது, சோதர படுகொலைகளை செய்தது தவறு. அந்த விஷயத்தை சொல்லுவோம் ஜனத்துக்கு. அப்பதான் நாங்கள் என்றால் நாளைக்கு வார எலெக்ஷன்ல வெல்றதை பற்றி யோசிக்கிறோமே ஒழிய, நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கும் மக்களுக்கு தலைமை தாங்கி மக்களை வெற்றி அடைய கொள்ள போறோம் என்ற அந்த அடிப்படையில நாங்கள் பார்க்கிறோம். இந்த இந்த நேரம் இதை சொல்லாம விட்டுட்டு இந்த எலெக்ஷனுக்காக இதில் ஒரு நழுவல் போக்கத்திலோ கையாண்டு கொண்டிருந்து விட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு வந்து பெருந்து புலிகள் மீது பிரச்சனைகள் சொல்லிடுமா? இது அப்ப என்னன்னா, நீங்கள் இந்த நழுவல் போக்குன்னு நீங்கள் வரைக்குள்ளேயே நீங்கள் அடிப்படையில நீங்கள் ஒரு புலியான ஆக்கள் என்ற ஒரு ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்துறீங்களே. நீங்கள் அரசியல்ல வந்து சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் நடத்தலாது. நீங்கள் மக்கள் சார்ந்த அரசியல் நடத்தலாமே ஒழிய சந்தர்ப்பவாத அரசியலா அதை செய்யலான்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு தவறுன்னு தெரிஞ்சு கொண்டு நீங்கள் அதை ஒற்றுக்கொள்ள மறக்கிறது வந்து நான் நினைக்கிறேன் அடிப்படையில் பிள்ளைங்க. புலிகள் மிக நீண்ட காலமாக சிறிசவாதத்தை கொள்வதற்காக திட்டமிட்டு அது அதுக்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று டெலோவின் தலைமை வல்வெட்டுத்துறையை சார்ந்தவர்கள், அது வல்வெட்டுத்துறை அவர்கள் தான் தலைமை தாங்க வேணும் என்ற அடிப்படை பிரச்சனை. அதில் ஒரு சாதி பிரச்சனையும் இருக்குது. ஸ்ரீசபா இன்னொரு சாதியை சேர்ந்தவர்கள், குட்டிமணி தாங்கத்துறை அந்த பகுதியில் இன்னொரு சாதியை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த சாதியினர் தான் அதை தலைமை தாங்க வேணும் என்ற ஒரு விஷம் ஒன்று அங்கே இருந்திருக்குது. அதுக்கு பிறகு சபாரதனத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வர வேணுமென்றதுக்காக பல முயற்சிகள் ஏற்பட்டிருக்குது. அதுவின்றி ஒரு முயற்சி தான் இளநீதிக்குள்ள நஞ்சு போட்டு கொடுத்தது, சவாலத்தை கொலை செய்யறதுக்கு குளோரபோமம் போத்திலும் கொண்டு வந்தது, சுதன் ரமேஷ் பிரச்சனை உருவானது. இந்த பிரச்சனைகள் வேறு வேறு காரணங்கள் சம்பவங்களை வச்சுக்கொண்டும் புலிகளின் இன்ஃப்ளூயன்ஸும் புலிகளும் ஒரு காலம் தன்னுடைய ஆக்களையும் கொண்டு வந்து புலிகளுக்கு தெளிவுடைய இருந்தவர்கள். அந்த காலத்தில் இருந்த தெளிவினர்கள் புலிகளுக்கு ஆதரவாக பேந்தும் தெளிவுகளிலிருந்து கொண்டு வேலை செய்வது, இப்படி பல தரப்பு கொலைகள் பல முயற்சிகள் நடந்திருக்கு. அதுகின்ற ஒரு ஒட்டுமொத்தமாக தான் முடியுது. அது எப்படி கொண்டே முடிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், புலிகள் டெலோ இந்தியாவின் துணை கூறு என்ற முதலாவது அப்படியே அதை சொல்லியிருக்கிறேன். மற்றது கொள்ளை அடிக்கிறது மற்றது இவர்களுக்கு தமிழர் நோக்கம் இல்லை, இவர்கள் அங்கே செய்ய மட்டும் புலிகள் என்ற பல விதந்திகள் நடைபெற்றிருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் டெலோவால் இன்னும் பாதிப்பு உழப்பெல்லாம் வைக்கப்படவில்லை. இல்லை, அந்த அதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கொள்ளைகள் வந்து நியாயப்படுத்தப்பட்டு வருது. தவிர்க்க முடியாதது, இந்த கொலைகள் அவசியமானதுதான், போராட்டத்துல தோத்து போனோம். ஆனால் இது இதால தொகையில அது எங்களை வெளிநாடுகள் சர்வதேசம் எல்லாம் சேர்ந்து நான் செஞ்சுட்டு தான்
அப்படித்தான் இது பார்க்கணும். வரலாறு வரலாறு மீண்டும் தவறாக எழுதப்படுது, நாளைக்கு இன்னொரு போராட்டம் துவங்க பிள்ளைங்க சரி இருக்கிற போராட்டங்கள் தெரியும், மீண்டும் இந்த கொலை கலாச்சாரம் தலை தூக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. அண்மையில பேஸ்புக்கில் வந்த ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்றால், தெலோ வந்து இந்தியாவின் துணைக்குழு, ரோவின் துணைக்குழு என்று சொல்லப்பட்ட விஷயம். அண்டாதபுரம் தாக்குதல்களை இலங்கைக்கு வெளியில் இருந்த சக்திகள் தான் தூண்டிடுது. அதை செய்ய தூண்டின முதலாவது கேட்ட இயக்கம் தெலோ. அந்த கேட்ட போது ஸ்ரீசபார்த்தனம், நாங்கள் மக்களை கொலை செய்ய முடியாது, சிங்கள மக்களும் ஏர் மக்களையும் கொலை செய்ய முடியாது என்று அந்த தாக்குதலை செய்ய மாட்டோம் என்று மறுக்கிறேன். அன்றையில இருந்து அந்த வெளியிலிருந்து கேட்ட சக்திகள், அது குறிப்பாக இந்தியாவுக்கு எல்லாராலும் பேசப்படுது, அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு தரணம் ஏற்படுது. ஆனால் அதே தாக்குதலை சில மாதங்கள் அடுத்து புலிகள் செய்கிறோம். அப்ப புலிகளுக்கும் அவர்களுக்கும் உறவு வந்து விட்டது. ஆனால் இன்னும் என்ன நடக்குது என்றால், தெலோதான் இந்தியாவின் செல்ல பிள்ளை அல்ல இந்தியாவின் துணைக்குழு என்ற விஷயத்தை தொடர்ந்து அந்த தளத்துல வச்சிருக்கத்தான் தெலோ நடவடிக்கைகள் இருக்குது. இல்லை இந்த பொதுவாக ஒரு 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 அழிப்பை செய்கிறேன்னு சொன்னால், அதாவது ஒரு கொலையை நிகழ்த்துறேன்னு சொன்னால், நீங்கள் நல்லவர் ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கணும். இதுக்குள்ள மிக சென்சி மிகவும் உணர்வு பூர்வமானதும் மக்களால் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் வந்து ஒன்று துணைக்குழு இந்தியாவின் ஏஜென்ட்களோடு இருக்கிறது, அல்லது இலங்கை அரசாங்கத்தின் ஏஜென்ட்களோட இருக்கிறது, அல்லது பெண்களோட புள்ளியான தொடர்பு. இது வந்து இன்றைக்கு யாருக்கும் யாரும் சொல்லலாம்ன்ற அளவுக்கு வந்துட்டு. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு வலியுறுத்த போகும், ஒரு ஆளை நாங்கள் தாக்குறதாக இருந்தால் எந்த குற்றச்சாட்டையும் வைக்கலாம் என்ற அளவுக்கு வந்துருச்சு நினைக்கிறேன். இப்ப இதுகள்ல இருந்துதான் நான் நினைக்கிறேன், இந்த நாங்கள் எங்களை சரியான கருத்துக்களையும் சரியான பதிவுகளையும் கொண்டு வர்றதன் மூலம் உண்மையா என்ன நடந்ததுன்றதை டெலோ வந்து உத்தியோகபூர்வமா வெளியிட வேணும். சாதாரணமா சோதிலிங்கமோ, இப்ப சோதிலிங்கம் சோதிலிங்கத்தோ சம்பந்தமான விஷயங்களை பதிவு செய்கிறது வேற, ஆனா சோதிலிங்கம் டெலோவின் ஒட்டுமொத்த டெலோவின் விஷயத்தை வைக்கல, டெலோ ஒரு பதிவை செய்ய வேணும். அது செய்கிறதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த தவறான வரலாற்று பதிவுகளை மீளே திருத்திக் கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது அது வலு முக்கியமானது. நான் நினைக்கிறேன் ஜெயபாலனுடைய அந்த கருத்தோட நாங்கள் இந்த இந்த ஸ்ரீசபாவனுடைய கொலை சம்பந்தமாக இந்த சிறிய கலந்துரையாடலை அமைச்சுக்கொள்வோம். நாங்கள் இன்னும் பல பல முக்கியமான பல கலந்துரையாடல்களை செய்ய விருப்ப முடிவர்களாக இருக்கிறோம். தமிழ் விடுதலை இயக்கத்தின் எந்த உறுப்பினர்களும் அது சம்பந்தமாக முன்வரவில்லை. இது சம்பந்தமாக இந்த இன்றைய முக்கிய தமிழ் விடுதலை இயக்கத்தின் இன்றைய முக்கிய உறுப்பினராக இருக்கிற சுதன் அவர்களுடன் நான் இதை பற்றி தொடர்பு கேட்டுனான். இதை பற்றி கதைக்க முன்வர சொல்லி சுதன் மறுத்து விட்டுறேன். இந்த ஸ்ரீசபாவின்ற கொலைக்கு ஆரம்ப கட்டமாக புரியலான திட்டமிடப்பட்ட அந்த சுதன் ரமேஷ் பிரச்சனையோட சம்பந்தப்பட்டவர். நாங்கள் வெளிப்படையாக தமிழ் விடுதலை இயக்கம் இந்த கொலை பற்றி, இந்த விஷயங்கள் பற்றி, இவர்கள் மீது புரியலாக செய்யப்பட்ட கொலை பற்றி இனிமேலைக்கு சமூகத்தில் நடக்க முடியாத ஒரு நிலைமைகளை உருவாக்குவதற்காக உத்தியோகபூர்வமான சில விஷயங்களை செய்திருக்க வேண்டும், செய்வதற்கான முயற்சியில் வரவில்லை. இந்த பதிவுகள்லேயும் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறதென்றால், நாங்கள் ஒவ்வொரு அதான் ஒவ்வொரு ஊடகவியலாளனும் வந்த அந்த 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 பதிவு வந்து வரலாற்றின் ஒரு பகுதி. இன்றைக்கு நாங்கள் செய்கிற இந்த வரலாறை வந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறாகவே எழுதுகிற ஒரு போக்கொண்டு தமிழ் சமூகத்திட்ட இருக்குது, அல்லது வரலாறு இல்லாமலே போகிற போக்கொண்டும் இருக்குது. இன்றைக்கு பார்த்தோம்னால் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சண்முகதாசன்ற ஒரு படம் கூட இல்லை, அவருடைய புகைப்படம் இல்லை. அவர் ஒரு 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு வந்து இறந்துருக்கிறார். முக்கியமான இலங்கை என்ன, நாங்கள் இந்த வரலாறுகளை பதிவு செய்கிறதுலையும் பாதுகாக்கிறதுலையும் மிக பலகினர்களாக இருக்கிறோம். அது என்ன நடக்கும் என்றால், எங்களுக்கு நாங்கள் எங்களை எதிர்கால சந்ததிக்கு வந்து எங்களை அனுபவங்களையும் முக்கியமான தகவல்களையும் கொடுக்காம மறுக்கிறோம். அது அது அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பதிவு செய்யலையே நினைக்கிறேன். அதுகளில் கவனம் எடுக்கப்பட வேணும் நினைக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற செலோ தமிழ் விடுதலை இயக்க உறுப்பினர்கள், தலைவர்கள், தலைமைகள், முக்கிய பொறுப்பு வாய்ந்தவர்கள் இது சம்பந்தமான கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்க முடியும். அப்படி விமர்சனங்கள் வச்சிருக்க முடியும் என்றால் கதைப்போம், அந்த விஷயங்களை வெளிப்படையாக கதைப்போம், வெளிப்படையாக செய்வோம், வெளிப்படையாக பொதுமக்களுக்கு சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் தயாரா என்பது தமிழ் இதில் இந்த இடத்துல கோவிந்தனுடைய புதியதோ உலகம் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நூல், தமிழில் விடுதலை தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் விடுதலை போராட்டத்தினையும் ஒரு முக்கியமான நாவல் நினைக்கிறேன். அப்படியான ஒரு காத்திரமான பதிவுகள் டெலோ அமைப்பின் முக்கிய பிரதிநிதிகள் அந்த பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட இருந்து
வர வேணும். அது 30 ஆண்டு காலமாக வரையில் இன்றைக்கு நீங்கள் எவ்வளவோ வெளிநாடுகளில் வந்திருந்து எவ்வளவோ சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, சரி உங்களுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஆனபடியால் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் தங்கடதங்களை பதிவு வரலாறுகளை பதிவு செய்து ஒரு தொகுப்பாக வெளியிடுவார்களா இருந்தேன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அது காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை. அந்த எனக்கு நான் ஏற்கனவே நான் இடையில குறுக்கிட்டு சொன்னது போல இந்த போராளிகளுடைய போராளிகளின் மேடுகளில் இருந்து தான் இன்றைக்கு அரசியல் நடக்குது. தெலுங்கு போராளிகள் மட்டுமில்லை, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான போராளிகள் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த இவர்களுடைய அன்பு உள்ளங்களுக்கு எப்போவுமே நாங்கள் செலுத்தக்கூடிய விஷயம் என்னென்றால் உண்மைகளை பதிவு செய்கிறது, தயவு செய்து அது ஆருக்கு சாதகமாக இருந்தா என்ன பாதகமாக இருந்தது முக்கியமல்ல, அன்றைக்கு அந்த பதிவுகளின் உண்மையை அந்த சம்பவங்களின் உண்மைத்தன்மை வெளியில் கொண்டு வர வேணும். என்றால் இன்றைக்கு அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்ற வெளி பதிவுகள் அனைத்துமே மிக ஒரு தவறான ஒரு படத்தை காண்பிக்கின்றது. ஈழத்தின் வழியாக இருக்கலாம், அதில் பல்வேறு உண்மைகள் இருந்தாலும் இந்த குறிப்பான சம்பவங்கள் சம்பந்தமாக பல தவறான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆயுத எழுத்து புத்தகத்தில் தெலுங்கு சம்பந்தமாக பல தவறான விஷயங்கள் இருக்குது. தயவு செய்து அந்த தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்த அந்த போராளிகள் மீதான அக்கறையை அதை எடுத்து அவர்களுடைய பதிவு பெயர்களை பட்டியலிடுறதும் அந்த உண்மையாக என்ன நடந்தது என்றதை வெளியில் கொண்டு வரதும் நினைக்கிற தெலுங்கு முக்கியமான கடமை. அதை அவர்கள் செய்கிறதன் மூலமாகத்தான் அவர்கள் தங்களை அந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்த முடியும். இந்த இடத்துல நான் இன்னொன்னே பதிவு செய்கிறேன், இது 29வது ஆண்டு 30வது ஆண்டு நினைவுக்கு ஆவுதல் தெலுங்கு வந்து ஒரு காத்திரமான பதிவை இந்த தினத்தில் வைக்குமா இருந்து சொன்னால் நான் நினைக்கிறேன் அதில் கொல்லப்பட்ட போராளிகளுக்கு செலுத்தக்கூடிய மிக உன்னதமான ஒரு அஞ்சலியாக அது அமையும். நாங்கள் இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை பதிவு செய்ய வந்த ஜெயவானுக்கு நன்றி கூறி அன்று அந்த கொலைகளில் கொல்லப்பட்ட குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த பல போராளிகள், வடபகுதியைச் சேர்ந்தவர்கள் உட்பட சுரிசபா உட்பட அனைத்து போராளிகளுக்கும் நாங்களும் எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொள்ள விரும்புகிறோம். நிச்சயமாக.